வருடங்களுக்கு முன்பாக தமிழக அரசால் புதிதாக சந்திரசேகரபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற ராசிபுரம் புறவழிச்சாலை மற்றும் ராசிபுரத்திலிருந்து பாச்சல் வரை செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலை சந்திப்பு பகுதி தினசரி ஒரு 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு சந்திப்பு சாலை சந்திப்பு பகுதியாகும். இந்த பகுதியில் அந்த சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு தினசரி ஒரு 1,000 மாணவர்கள் கடந்து செல்லக்கூடிய பகுதி. இதனால் வந்து சாலையில் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் மாணவர்கள் அடிபடுவது, பொதுமக்கள் அடிபடுவது, உயிர் விபத்துகள் ஏற்படுவது என்கிற ஒரு மோசமான நிலைமை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த சாலை சந்திப்பு பகுதியில் மேம்பாலம் என்பது உடனடியாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சந்திரசேகரபுரம் பொதுமக்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அரசு போர்க்கால அடிப்படையில் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராசிபுரம் சந்திரசேகரபுரத்தில் ராசிபுரம் புறவழிச்சாலையில் ஒரு வாரத்துக்கு ஒரு விபத்து நடக்குது, ஒரு வாரத்துக்கு ஒரு இறப்பு நடக்குது. அதனால் இந்த இடத்துக்கு ஒரு புறவழிச்சாலையில் ஒரு மேம்பாலைனா ஒரு 100 ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, 5 குழந்தைங்க தான் போகுது. இந்த இடம் 100 ஹைஸ்கூலு. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலில் இந்த புறவழிச்சாலையை தாண்டி தான் போகணும். அதனால் அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் நலனை கருதியும் இந்த பொதுஜனங்கள் நலனை கருதியும் இது வரைக்கும் 10 உயிர்களை ஒருத்த பலி வாங்கியிருக்கு. ரெண்டு பேர்த்துக்கு கால் முழுசாக இல்லை, அட்டைக்கால் வச்சு தான் போய்கிட்டுருக்காங்க. அதனால் தமிழக அரசு இது கொஞ்சம் கவனம் செலுத்தி, ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு அம்மா இருந்துச்சு கவனம் செலுத்தி இதில் போர்க்கால அடிப்படையில் இதுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொகுதியினுடைய எம்பியும் கேட்குறோம், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரையும் கேட்குறோம். மாண்புமிகு தமிழக முதல்வரும் இந்த துறைக்கு அமைச்சருமான அவரையும் நாங்கள் எழுதி இப்போ ஒரு மனுவாக எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்குறோம். ஆனால் வட்டார சிஎஸ்புரத்துலேருந்து பேசுகிறேன். சந்திரசேகரபுரம் பைபாஸ் 4 பிரியுது. அதில் யாருமே குழந்தைங்க 5 குழந்தைங்கள்ருந்து போகிறாங்க. 2 முன்னே கூட ஒரு அம்மா வயசானம்மா இறந்துட்டாங்க. டெய்லியும் நடக்குது, 10 ஒருக்க நடக்குது, வாரத்தில் ஒருக்க நடக்குது, உயிர் பலியாகுது. அதனால வந்து எங்களுக்கு மேம்பாலம் வேணும். அதேமாரி ஸ்கூலில் நீங்கள் கட்டுற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு டிராஃபிக் போலீஸ் ஒன்று வேணும். குழந்தைங்க காலையிலையும் டிராஃபிக் கிராஸ் பண்ண முடியல, சாயந்தரமும் பண்ண முடியல. குழந்தைங்களுக்கு கீழே பாலங்கோ கேப்பு கம்மியாக இருக்குது. அதில் பிள்ளைங்க எல்லாம் தண்ணி இப்போ மழை பெஞ்சதுன்னா பாஸ் ஆகிடுது, பாட்டில் கிடக்குது, எல்லாம் பிள்ளைங்க கிராஸ் பண்ணி அதுலேயும் வர முடியல. கீழெல்லாம் மேடும் பள்ளமாக கிடக்கு, குழந்தைங்க உளுந்து புக்ஸு மேலெல்லாம் காயாக வரதான் மிச்சம். அதனால எங்களுக்கு மேம்பாலம் அது கட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் ஏதாவது பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிராஸ் பண்ணி